டாப் டு பாட்டமில் இருக்கிற இந்த நேமை வந்து எப்படி வந்து லெஃப்ட் டு ரைட்டை வந்து எப்படி வந்து காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறத வந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் பேஸ் பண்ணுவீங்க, ஸோ அதுக்கடுத்து இதை காப்பி பண்ணுவீங்க, அதை பேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கிற டாப் டு பாட்டமில் இருக்கிறது லெஃப்ட் டு ரைட் வந்து எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத, சிம்பிள் ஸ்டெப்பில் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். இதே போல் வந்து எவ்வளோ லெட்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணியிருந்தாலும் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்கள் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிடுங்க. ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக பேஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ போனீங்க அப்படின்னா இதில் நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டமில் இருக்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் 100 நேம்ஸ் இருந்ததுனாலுமே வந்து டாப் டு பாட்டமில் இருக்கிறது லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நேம்ஸாக இருந்தாலும் சரி, வேல்யூவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலானாலும் உங்களுக்கு டைம் வந்து நிறையாவே சேவ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண வச்சுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா என்ன வந்து கீழே வந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்படின்னு ஃபேஸ்புக் மெசேஜரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ சேனல் இருக்குது, அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.